எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு பேரானந்தம். இன்றைக்கு கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால், ஆதியாகமம் 13:17 எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அன்போடு ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார், இதை தருவேப்பா என்று சொல்கிறார். ஆதியாகமம் 13:16 வாசிக்கிறேன் பாருங்கள். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் பாருங்க ஆபிரகாம் மேல. ஏனென்றால் ஆபிரகாம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். யோசுவா 24:2-3 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே அவனுடைய தகப்பனா தேராகு என்பவன் வேறே தேவர்களை சேவித்து வந்தானாம். ஆனால் பாருங்க ஆண்டவர் அவனை கரெக்டா கூப்பிட்டு நீர்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லி அழைக்கிறார். ஆதியாகமம் 12 வாசிக்கிற பாருங்க, முதல் 2 வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இப்படிதான் பாருங்க நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர். நம்ம ஒவ்வொருவரையும், நம்ம எங்கேயோ இருக்கிறோம், கீழான நிலைமையில இருக்கிறோம், ஆண்டவரை கொஞ்சம் கூட அறியாதவர்களாக, ஜபம் பண்ணாதவர்களாக, அவரை தேடாதவர்களாக இருக்கிறோம். ஆனா அவர் நம்ம தேடி வந்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வாஞ்சிக்கிறோம். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் பாருங்க, இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதோடு கூட அவன் ஆண்டவரோடு உறவாடி 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 அவருக்கு நண்பராக மாறினானாம். 2 20:7 வசனம், ஏசாயா 41:8, யாக்கோபு 2:23, இவைகளிலெல்லாம் அதைத்தான் வாசிக்கிறோம். நகோவிய பிரியமானுடைய, நாமும் இந்த தேவனை ஆபிரகாம் தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொள்வோமானால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதே போன்ற ஆசீர்வாதம், கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம இப்ப ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியப்பா, என்னுடைய குறைவெல்லாம் மாற்றி போடும், நம்மை தேடாத குறைவு, உம்மை நேசிக்காத குறைவு, உண்மை கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்கிறேன், கொஞ்ச நேரம் தான் வேதம் வாசிக்கிறேன், நான் உண்மை தேட வேண்டிய சிலர் அது கூட செய்யாம இருக்கலாம். தூங்கி 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 நேரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு உண்பதும் உறங்குவதும் உடுத்துவதும் இதுதான் நோக்கமா இருக்கலாம். ஆனா பிரியமானே, இன்றைக்கு ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் பெறப்போகிறோம். ஒரு உறுதியோடு நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர்தாமே மனதுருகி மனதுருகி யார் யார் உண்மை இருக பற்றி கொள்கிறார்களோ, ஆபிரகாமை போல, தாவீதை போல, தானியேலை போல உண்மை இருக பற்றி கொள்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியம் ஆசீர்வதி. ஆபிரகாமை ஆசீர்வித்த தேவன் எவ்வளவாய் வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்திருக்கிறேன், அதே போல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியம். இப்பொழுது உடைய ஆசீர்வாதம் அவர் மேல் இறங்கட்டும். அப்படி இறங்கு இருக்கா உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.